நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ தளபதி முள்ளிவாய்க்காலுக்காக யாராவது நினைவு கூறுவதற்காக ஒன்று கூடினால் அவர்கள் அவ்வளவு பேரும் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று ஒரு அறிவித்தலை விட்டிருக்கிறார். அதாவது யாரெல்லாம் நினைவு கூறுவதற்காக ஒன்று கூடுகிறார்களோ அவ்வளவு பேரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று இலங்கையினுடைய இராணுவ தளபதி வந்து அறிவித்திருக்கிறார். இந்த இலங்கை இராணுவ தளபதி வந்து அறிவித்ததை தொடர்ந்து எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. இந்த முறை முள்ளிவாய்க்கால் எப்படி நினைவு கூறுறதென்று, இப்போ இது ஒரு பிரச்சனை, எப்படி நினைவு கூறலாம், இந்த நினைவு கூறலை வந்து எந்த வடிவத்தில் செய்யலாம்ன்றதை பற்றி ஏற்கனவே பல்வேறு வகையான உரையாடல்கள் நிகழ்ந்து வந்திருக்கு. இது தொடர்பாக கடந்த காலத்தில் நான் ஒரு கருத்தை கூட முன்வச்சினான். இன்றைய நாளில் இந்த விஷயத்தை, இதை எப்படி எதிர்கொள்கிறது, நாங்கள் இது ஒரு முக்கியமான கேள்வி, நாங்கள் எப்படி இதை எதிர்கொள்ள போகிறோம், அதற்கு நான் சொல்லுகின்ற பதில் அல்லது நாங்கள் ஒரு கன்செப்டாக இதை நாங்கள் முன்வைக்கலாம், ஒரு கருத்தாக முன்வைக்கலாம், நாங்கள் இருள் ஏந்துவோம் என்பது அதனுடைய கருத்தாக்கம். இருள் ஏந்துவோம் என்றால் என்ன, ஏன் இருள் ஏந்துவோம் என்ற கருத்தாக்கத்தை நாங்கள் முன்வைக்க வேண்டும், அது எத்தகைய அடிப்படையில் அது பொருத்தப்பாடாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். மாவீரர்களை நாங்கள் எவ்வாறு நினைவு கூறுகிறோம், நாங்கள் ஒளியேந்து நினைவு கூறுகிறோம், அதாவது எங்களுக்காக, எங்களுடைய விடுதலைக்காக, எங்களுடைய உரிமைக்காக உயிர் நீர்த்தவர்களை நாங்கள் மதிக்கும் பொருட்டு, அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் பொருட்டு, அந்த அர்ப்பணிப்பு அரசியலை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு நாங்கள் அவர்களுக்காக ஒளி ஏந்தி நாங்கள் மாவீரர் நாளை நினைவு கூறுகிறோம். ஆனால் எங்களுடைய இனம் ஒரு இனப்படுகொலைக்கு ஆளாகிய ஒரு உச்சபட்சமான அந்த மனித படுகொலையை நினைவு கூறுவதற்கு அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மே 18, அந்த மே 18 நினைவு கூறுவதற்கு நாங்கள் இருள் ஏந்துவோம் என்று இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக அந்த கருத்தாக்கத்தை முன்வைப்பது மிக பொருத்தமாக இருக்கும். இருள் ஏந்துவோம் என்றால் என்ன, இருள் ஏந்துவோம் என்பது எங்களுடைய சூழலில், எங்களுடைய வீட்டில், எங்களுடைய கடைகளில், எங்களுடைய நகரத்தில் எங்களுடைய ஒளியை அணைப்பதன் மூலமாக ஒரு 2 நிமிடம் ஒரு இருள்மயமாக்குவது. 2 நிமிடங்கள் நாங்கள் இருள்மயமாக்குவதன் மூலம் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்ட முடியும். இதற்காக யாரையும் கைது செய்ய முடியாது. எங்களுடைய கடைகளில் எங்களுடைய சொந்த மின்சார விளக்கை அணைப்பதை யாரும் தடுக்க முடியாது. எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய மின்சார விளக்கை அணைப்பதற்கு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அது எங்களுடைய பிரச்சனை, அது தனி மனிதர்களுடைய பிரச்சனை. எனவே ஒவ்வொரு தனி மனிதர்களும் நினைத்தால் இதனை நாங்கள் ஒரு செயல்பூர்வ ஒரு அரசியல் எதிர் வடிவமாக நாங்கள் பயன்படுத்த முடியும். அது பொருந்தி வருவதற்கான இடமும் எப்படி நாங்கள் மாவீரர்களை நினைவு கூறுவதற்காக ஒளியேந்துகிறோமோ, அந்த மகத்துவத்தை அவர்களுடைய அர்ப்பணிப்பை நாங்கள் நினைவு கூறும் பொருட்டு ஒளியேந்துகிறோமோ, அதுபோல எங்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த 100 ஆண்டின் தொடக்கத்தில் இணைக்கப்பட்ட மாபெரும் மனித அழிவை இந்த உலகம் பார்த்திருந்தும் அதனை கண்டுகொள்ளாத மனித நாகரீகம் வெட்கி தலைகுனியக்கூடிய அந்த மனித அழிவை, எங்களுக்கு நிகழ்ந்த அந்த அநீதியை நாங்கள் உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் இருள்மயமாக்கி இது எங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதி, நாங்கள் அதனை நினைவில் வைத்துக் கொள்கிறோம் என்று காட்டுவதற்கு ஒரு பொருத்தமான வடிவம். எங்கெல்லாம் செறிந்து வாழ்கிறோமோ நாங்கள் அதை 2 நிமிடங்கள் இருட்டாக்கும் போது அது ஒரு செய்தியாக வெளியே வரும். முக்கியமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நகரங்களை நாங்கள் முதலாவது எடுத்துக்கொள்வோம். இப்போ உடனடியாக எங்களுக்கு இருக்கின்ற காலம் வந்து மிக குறைவாக இருப்பதனால் இதில் அரசியல்வாதிகள், மாணவர்கள், சமூக தலைவர்கள் என்று இவர்கள் இதில் ஈடுபடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக இதனை மக்களுக்கு புரிய வைத்து இந்த இருள் ஏந்திர அந்த விஷயத்தை வந்து எங்களால் செய்ய முடியும். நாங்கள் இருட்டாக்கினால் அது ஒரு செய்தி, அது எங்களை சூழ இருந்தவர்களுக்கு ஒரு செய்தி, அது சிங்கள அரசாங்கத்துக்கு ஒரு செய்தி, இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி. எங்களுக்கு நிகழ்ந்த அநீதியை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்கிறோம். அந்த காலத்தில் நீங்கள் உங்கள் கண்களை கட்டி, உங்கள் கண்களை பொத்தி மௌனமாக இருந்தீர்கள். மௌனமாக இருந்தது இந்த உலகம் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு எதிர் வடிவமாக, அதனை ஒரு ஆயுதமாக நாங்கள் பயன்படுத்துவதற்கு 2 நிமிடங்களை நாங்கள் எங்கள் இருளில் வைக்க முடியும். ஆனால் அந்த கடைகளில் அந்த நேரம்
எப்படி இயங்குறதுன்றதுக்கு ஒரு பொருத்தமாக ஒரு வடிவமும், வீட்டில் இயங்குவதற்கு ஒரு பொருத்தமாக வடிவமாக, நாங்கள் மின்சார விளக்கை அணைக்கின்ற அதே நேரம் நாங்கள் ஒரு மெழுகுவர்த்தியை அல்லது ஒரு விளக்கை ஏற்றி இறந்தவர்களுக்கு கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த விளக்கேற்றுவதாகவும் இருக்கும். அதே நேரம் எங்கள் நடமாட்டத்தை நாங்கள் ஒரு குறைந்த ஒளியில் சுருக்கிக் கொள்வதாகவும் இருக்கும். அதாவது எங்களை சுற்றி அந்த ஒளி இருக்கும், அதில் நாங்கள் நினைவு கூறுவோம் இறந்தவர்களை, எங்களவர்களை. அதே நேரம் எங்களை சூழ உள்ள அந்த உலகத்தை நாங்கள் இருட்டாக்குவோம். எப்படி ஒரு இருண்ட ஒரு உலக சூழலில் எங்களை வைத்து அழித்தார்களோ, அதனை ஒரு சிம்போலிக்காக ஒரு குறியீடாக ஆக்குவதற்கு நல்ல ஒரு குறியீட்டு வடிவமாக இருக்கும். முடிந்தால் தயவு கூர்ந்து இதில் அதை பார்க்கின்ற இந்த எங்களுடைய நண்பர்கள், இப்பொழுது நாங்கள் 10,000 பேர் இருக்கிறோம் இந்த அரசியல் அறிவியக்கத்திலே, நீங்கள் முடிந்தால் இதனை பல்வேறு வழியாக கொண்டு போய் சேர்க்க முடியும், இதனை மிக பரவலாக்கம் செய்ய முடியும், உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்று அனைவருக்கும் அனுப்ப முடியும், அவர்கள் இதனை செய்ய முடியும். அதற்கான ஒரு பொருத்தமான நேரமாக நாங்கள் 9:00 என்பதை தெரிவு செய்து கொள்ளலாம். இது ஒரு அண்ணளவாக நான் சொல்லுகின்ற நேரம்தான் இந்த 9:00 என்பதை. இதை தாயகத்தில் வேணுமென்றால் 7:00 என்றும் எடுத்து புலம்பெயர்ந்த தேசங்களில் 9:00 என்றும் கூட எடுக்க முடியும். ஏனென்றால் இந்த காலத்தில் 9:00க்குத்தான் ஓரளவு நாங்கள் இந்த இருண்ட சூழலை மேற்கு நாடுகளில் பார்க்க முடியும். அதே நேரம் தாயகத்திலும் அது இருட்டாக இருக்கும். எனவே அந்த இருண்ட சூழலில் நாங்கள் ஒரு 9:00 நேரத்தை நாங்கள் ஒரு குறித்த நேரமாக எடுத்துக்கொண்டு 9:00 எங்களை சூழ உள்ள தாயகத்தில் சூழ உள்ள இடங்களில் மணி எழுப்புவதன் மூலம், புலம்பெயர்ந்த நாடுகள் மணி எழுப்புகின்ற ஓசையை இந்த வாட்ஸ்அப்பின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய சமூக வலைத்தளம் மூலமாகவோ அனுப்புவதன் மூலம், எங்களை சூழ உள்ள ஒரு மணி எழுப்புவதன் மூலம் எங்கள் சூழலை அறிவித்து கொண்டு சமநேரத்தில் அந்த மின்சார விளக்குகளை அணைத்துவிட முடியும். அவர்களை நினைவு கூர்வதற்காக நாங்கள் சிறிய ஒளியில் அவர்களை நினைவு கூறுவோம். இதை முடிந்தால் அரசியல்வாதிகள், இதனை கேட்கின்ற அரசியல்வாதிகள், இதனை கேட்கின்ற ஊடகவியலாளர்கள், இதனை கேட்கின்ற சமூக தலைவர்கள், இதனை கேட்கின்ற பல்கலைக்கழக மாணவர்கள், நீங்கள் நினைத்தால் செய்ய முடியும். மிக குறுகிய காலம்தான் இருக்கிறது, ஆனால் இளைஞர்கள் நினைத்தால் இந்த குறுகிய காலத்தை சாத்தியப்படுத்த முடியும். மிக குறைந்தபட்சமாக முக்கியமான நகரங்கள், அந்த நகரங்களில் உள்ள சகல வர்த்தக நிலையங்களும் கதைத்தால் நாங்கள் சரியாக அவர்களுக்கு வழங்கப்படுத்திவிட்டால் போதும், நகரம் இருண்டுவிடும். அந்த நகரத்தை இருள வைக்க, 2 நிமிடம் இருள வைக்க உங்களால் முடியும். இளைஞர்களும் சமூக தலைவர்களும் நினைத்தால் முடியும். அரசியல்வாதிகள், உங்களுக்கு மனமிருந்தால் செய்து கொள்ளுங்கள். நன்றி. நல்லது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். உங்களை நம்பி இதை முன்னெடுக்கிறேன்.